Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா how to clean prawns. Prawns எப்படி clean பண்றதுங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்ங்க. எங்க அம்மா இன்னைக்கு இறால் மீன் சுத்தம் பண்றத எப்படி செய்யறதுன்னு சொல்லி தராங்க. நான் அதை வந்து எப்படி செய்யறதுங்கறத சொல்றேன். அவங்க செய்றாங்க நான் சொல்றேன். இந்த மாதிரி prawnோட தலை பகுதி பிச்சி அதோட மேல உள்ள ஓட முதல்ல எடுத்துருங்க. அப்புறம் கீழ உள்ள இந்த கால் பகுதியே எடுத்துட்டோம்னா அதோட தலை தனியா வந்துரும். அத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் ஓடுகளை இந்த மாதிரி பிச்சி எடுத்துக்கோங்க. மேல் பக்கத்தில் இந்த மாதிரி லேஸாக வெட்டி விட்டிங்கன்னா முதுகு பக்கத்தில் அதுக்குள்ளே கருப்பாக ஒரு நூல் மாதிரி வரும். அது அதோட கழிவு தேவையில்லை. அதில் மண் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ஒரு ப்ரான் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு அஞ்சாறு ப்ரான் க்ளீன் பண்ணுறதை பார்த்தா நமக்கு எப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரானை இப்படி எடுத்துக்கோங்க. அதோடய தலைப்பகுதியில் உள்ள ஓடை பிச்சிங்கன்னா அது வந்துடும். அடியில் உள்ள கால் பகுதியில் உள்ள இதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க. நூல் மாதிரி நீட்டி நீட்டி இருக்கும், அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டோம்னா தலைப்பகுதியை அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது வயிறில் உள்ள அசடுகளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடணும். வயிறு பகுதியில் உள்ள அசடுகளெலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஓடை பிரித்தோம்னாலே எல்லாமே வந்துடுங்க. இப்போ மேலே அதோடய முதுகு மேலே இந்த மாதிரி ஒரு லேசாக கோடு போட்டிங்கன்னா அதுலேருந்து கருப்பு கலரில் நூல் மாதிரி வரும். அதுவும் அதோட கழிவு தான், அசடு தான், அது தேவையில்லை. அதை தூக்கி தூர போட்டுடலாம். அவ்வளோதாங்க. சிலவங்க இந்த தலையை யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க தலை யூஸ் பண்ண மாட்டாங்க. தலை வந்து குழம்பு வைக்கும் போது அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தலையை வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை தூரப்படுறலாம். இப்படி எல்லா பிராணையும் உடச்சி எங்கள் அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. தலைப்பகுதி தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி மேலே லேசாக வெட்டி விட்டு அதை எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட வேண்டியதாங்க. பிரான்ஸ் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பிரான்ஸ் கழுவுறதுக்கு உப்பெல்லாம் போட வேண்டாங்க. உப்பெல்லாம் போட்டால் கரைஞ்சிரும். ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும், நல்லா ஒயிட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தண்ணியில் கழுவுனீங்கன்னா நல்லா அதோடய வாடை எல்லாம் அதோட மண் எல்லாமே போயிடும். நல்லா இந்த மாதிரி கையை வச்சு அலசி அலசி பண்ணுறாங்க பாருங்கள். இதே மாதிரி க்ளீன் பண்ணாலே நல்லா சுத்தமாயிடும். அதில் உள்ள தலையை தனியாக எடுத்து வைக்கிறாங்க. தலை வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறவங்க, வேண்டாதவங்க அதை விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ப்ரான்ஸை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.